Hi friends, welcome back to Shade of Sister. இன்னைக்கு நம்ம வந்து எறா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கறோம். அது வந்து நான் எப்படி வைப்பேன்றது உங்களுக்கு சொல்லி தரேன். ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நான் எப்படி வைப்பேன்றத பத்தி உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறம் பூண்டு, கறிவேப்பிலை, அது வந்து நல்ல நாட்டு காய்கறிகள் எல்லாம் போட்டு வைக்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் வந்து வாழைக்காய். இப்போ தக்காளியும் புளியும் வேணும். தக்காளி நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். சுடுதண்ணியில் கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணி குழம்பு வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறோம். சின்ன வெங்காயம் போட்ட உடனே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வாழைக்காவை போட்டுக்கலாம். ஆனால் இப்படி நிறைய காய் போட்டு இறா குழம்பு வைக்கிறாங்களே, இது நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சுக்காதீங்க. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க, அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைட்டாக வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள அந்த புளியும் தக்காளியும் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இந்த சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்க புளியும் தக்காளியும் மட்டும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்டு. இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இருமண்ணும் இப்போ இந்த தக்காளியும் புளியும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சு இந்த தக்காளி புளி பேஸ்டை இதில் போட்டுக்கணும். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள், உப்பு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் போடலாம்.
இல்ல நான் வந்து உங்களுக்கு நிறைய மிளகாய் தூள் போடுற மாதிரி இருக்கும் நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்றேன் அதனால தான் நிறைய மிளகாய் தூள் போட்டுட்டேன் தூக்கி காட்டு இந்த மிளகாய் தூளையும் போட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும்னா இங்க நம்ம சுடுதல்ல புளியும் தக்காளியும் ஊற வச்சோம்ல இந்த தண்ணி இருக்குல मिक्सि जार ऊती मिक्सि जार ना अरे अब ओटे ऊती मिक्सि जार कुछ कहव ऊत नम्बर एव्वल तीन देवयो अद तर ऊती इव तीन देवयो तर ऊती कुम ना कलरफुला एण अब मेल मेदी इतमी से रोम टेस्टा குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் फ्रेंड्स அதுக்கு அப்புறம் ஏரா நம்ம போடலாம் இது வாரு கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது அத போட்டுட்டேன் அதுக்கு அப்புறம் இத ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் அது நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடிட்டேன் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு பாத்தீங்கன்னா நல்ல தல 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 தலன்னு கொதிக்குது காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம ஏராவை போடுறோம் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்டு இந்த சைடுல பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நான் வந்து ஏராவை ஆட் பண்ணிக்கிறேன் ना वो एरा वो मोदे वदकल पाती फर्स्टे नम्बर एरा ना वदिकटोर का कुंब को अरा वह पाती अब रर मारे आना नम्ब मीन कुमारी ना कुला कुे इेज एरा रे निम्स को रोम नरम को अरा अब रर मारे आपड़ो ना குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு இப்போ நல்லா கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கலக்கி கலக்கிட்டு இறக்கிடலாம் फ्रेंड्स பாக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல டெம்ப்டிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்